செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். டுடே டாப் நியூஸ். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக உள்ளது. இங்கு ஒவ்வொரு பல மதங்கள், மொழிகள், சாதிகள் இருந்தாலும் மக்கள் இந்தியர் உணர்வுடன் வாழ்கின்றனர். இருப்பினும் சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் எழுந்து வருகின்றது. இதற்கு மாறாக இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் சகோதரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் குஜராத் நீதிமன்றத்தில் பள்ளி வாசலில் தொழுகையை ஒழுங்கிருப்பதற்கு தடை கோரி மனு ஒன்று தாக்குதல் செய்யப்பட்டது. இதற்கு குஜராத் நீதிமன்றம் 10 நிமிட இஸ்லாமிய தொழுகையால் ஒலி மாசு ஏற்படுகிறது என்று கூறினால் கோயில்களில் ஒளிபரப்பும் பாடல்கள் பஜனைகளை என்னவென்று சொல்வீர்கள் என்று கேள்வி எழுப்பி அந்த மனுவை தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. உத்தராகாண்டில் உள்ள சில்க் யாரா சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த 41 தொழிலாளர்களும் இன்றைய தினம் மீட்புப் பணியாளர்களால் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கிட்டத்தட்ட 20 நாட்கள் நீடித்த மீட்புப் பணி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறியத்தருமாறு கோரி கொழும்பில் ஒன்று திரண்ட மக்கள் இன்று அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். கடந்த 2008 கடற்படையினரால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 11 பேர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அவர்கள் இருக்கிறார்களா அல்லது இறந்துவிட்டார்களா என்பதை உறுதிப்படுத்தி தருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது கோரிக்கை முன்வைத்தனர். இலங்கையில் 40 வைத்தியசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பல்வேறு காரணங்களால் மேலும் 100 வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். மேலும் தெரிய வருகையில் இந்த வருடத்தின் கடந்த 10 மாதங்களில் மாத்திரம் 1000க்கும் அதிகமான வைத்தியர்கள் நாட்டை விட்டு சென்றுள்ளனர். இதனால் நாடாளவ ரீதியில் 40 வைத்தியசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த வைத்தியசாலைக்கு அவசியமான வைத்திய உத்தியோகர்களை சேவையில் இணைத்து சிகிச்சை செயற்பாடுகளை வழமைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் தலைமையில் விசேட குழு ஒன்றை நியமிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ். நன்றி.